பெண் கிடைச்ச ஆதாரத்தை அழிச்சிருவாங்கண்ணா. மேலன் பிரிந்தா she's so smart. Hello. You're right. She's smart. அந்த வீடியோ பார்த்து அடுத்த நிமிஷம் முடிவு பண்ணிட்டேன் நான் என்ன செய்யணும்னு. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இன்சிடென்ட்ல 30 பேரு கொன்ன நீ ஹீரோவா இருக்கேன்னு. உனக்கு கேலண்டரி மெடல் கிடைக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா எனக்கு உயிரே போயிடுச்சு. அந்த குற்றத்துல உனக்கும் பங்கேற்க. நீ ஷோ காட்டினதில் வெறும் ஹீரோயிசம்காக நான் முடிவு பண்ணேன். அங்கிருந்து 9 மாசத்துக்கு அப்புறம் அந்த எல்லாரையும் பக்காவா பிளான் பண்ணி மெடல் கொடுக்கிற அன்னைக்கு அந்த பிரசாத் ஸ்கெட்ச் போட்டா தூக்கி உங்களோட போட்டிக்கு தயாரானே. உன்னை எப்படியாவது ஜோக்கர் ஆக்குவேன் நான் முடிவு எடுத்தேன். டிபார்ட்மெண்ட் ஆளுங்க யாராவது ஃபேக்கா போட்டு தள்ளிட்டேன். அது நான் தான் கிளைம் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே கெஸ் பண்ணேன். அப்ப இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டா அப்ப கரெக்டா இருக்குன்னு காத்துக்கிட்டு இருந்த. ஆனா நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. நோ ஆதித்யா, அது உன்கிட்டதான் இருக்கணும். இந்த வீடியோ கொண்டு போய் மக்கள் கிட்ட காட்டு. இந்த மாதிரி கேவலமான மனுஷங்களால உன்ன மாதிரி நேர்மையான ஆபீசரோட பேர் கிடக்கூடாது. இல்ல விஷ்ணு, நீ தான் ஜெயிக்க வச்ச. This is the best medal I have got. Thank you. Next time, let's work together. Is there a next time? Should never know. Good luck. Good morning, everyone. இவ்வளோ ஷார்ட் நோட்ஸில் வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். சங்கர் சார், இது என் கிஃப்ட் உங்களுக்கு. பிளே பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டப்பாச்சி புத்திரால நடந்த ரைட்ஸ்க்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கான காரணத்தையும் இப்ப நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எது நியாயம் எது அநியாயம்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். விஷ்ணுக்கு சென்ட் பண்ணியா?